சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக கடவுளர்கள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துணக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோ ஹதஸ்ததிதரா நித்ரணாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோ சதைகசிந்தோஹோ சரணோ சரணம் பிரபத்ய ராமானுஜ தாசோஸ்மி புலியின் சார்பாக ஐப்பசி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக நாங்கள் அனைவரும் வந்திருக்கின்றோம் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் சம்பத் சம்பத்தையங்கார் அவர்களும் சக்தி சக்திசோமையாவு நானும் வந்திருக்கின்றோம் அனைவருக்கும் ஹரியர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாத பலன்கள் பார்த்துக்கிட்டு வரோம் அதுபடி இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஐப்பசி மாத பலன்கள் இப்போ இந்த ஐப்பசி மாதத்தில் கிரகங்கள் என்ன நிலவரத்தில் இருக்கிறாங்க என்னென்ன விசேஷ தினங்கள் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறப்போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட நேயர்களுக்கு எங்களோட சக்தி ஜோதிட குழு சார்பாக சிறு விளக்கங்கள் அளிக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம் நாங்கள் சொல்கிறது எல்லாமே கோச்சார பலன்கள் கோல்சார பலன்கள் அப்படின்னாக்க இன்றைய தினம் கிரகங்கள் என்ன நிலையில் இருக்குது ஐப்பசி ஒன்றுலேருந்து ஐப்பசி முப்பது வரையிலும் கிரகம் என்ன நிலவரம் இருக்குது அப்படின்ட்டு இப்போ நம்மளை பொறுத்தளவுக்கு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க அஸ்வினி பரணி கார்த்திகை அது மூணுக்கும் இது பொருந்துமா அப்படின்னா பொருந்தாது இது வந்து கைட்லைன் ஒன்லி இதை மாதிரி இருக்கும்னு வழிகாட்டுறோம் இதை பொறுத்தளவுக்கு ஒரு சில பேருக்கு அஸ்வினி நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கும் பரணி நட்சத்திர பிறந்தவங்களுக்கும் தெசா புத்தின் அடிப்படையில் வேறுபடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இதை வழிகாட்டியாக எடுத்துக்கலாமே தவிர இதுதான் முழு பலன்கள் அப்படின்றது எதிர்பார்ப்பது தவறு அப்படி நீங்கள் முழு பலன்களும் வேணும்னாக்க அந்த கீழே ஓடுற ஸ்க்ரால்ல ஓடுற மூணு நம்பரில் யாருக்கா ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட விளக்கம் கேட்டுங்க ஏன்னா எல்லாரும் ஒரே இது இருக்காது அஸ்வினி பரணி கார்த்திகைன்னு உதாரணம் எடுத்துட்டோம்னாக்க ஒவ்வொருத்தருக்கும் தசாபுத்தின் அடிப்படையில் ப்ராப்ளம் வரும் அதனால அதை நீங்கள் எதை எடுத்துக்க வேண்டாம் இது வழிகாட்டி மட்டும்னு சொல்லிக்கிறதுக்கு இந்த சக்தி ஜோதிட குழு கடமைப்பட்டிருக்கு அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கிரக நிலவரங்களை பார்க்க போகிறோம் ஐப்பசி மாதம் மேஷத்தில் ராகு பகவானும் அதே மிதுனத்துல மிதுனத்தில் செவ்வாய் பகவானும் அதே போல் கண்ணியில் புத பகவானும் கண்ணியில் சுக்கிர பகவானும் மற்றும் ஐப்பசி மாசத்திற்கே உரிய துலாத்தில் சூரிய பகவானும் கேது பகவானும் இணைந்தும் அதை தவிர மகரத்தில் சனி பகவானும் இதை தவிர மீனத்தில் குரு பகவானும் கொண்ட கிரக நிலையின் அடிப்படையில் கிரக 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 நிலையின் அடிப்படையில் சூரியனானவர் கண்ணியிலிருந்து துலாத்திற்கு வருகிறார் இது வருகின்ற நாள் என்பது ஆங்கிலத்தில் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செவ்வாய்க்கிழமை அஷ்டமி திதி பூச நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் இந்த கிரக நிலை மாறுகிறது இதை தவிர இந்த மாதத்தில் ஐப்பசி மாதத்தில் என்னென்ன விசேஷ தினங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஐப்பசியில் ஃபஸ்ட்டு வர விசேஷ தினம் அப்படின்றது தீபாவளி திருநாள் எல்லாருக்கும் மகிழ்ச்சியான தீபாவளி திருநாள் இது வர்றது ஐப்பசி ஏழாம் தேதி வருது அதுக்கு அடுத்தது அக்டோபர் மாதம் இருபத்தஞ்சாந்தேதி தேதி அதுக்கு தமிழ் தேதி அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஐப்பசி மாதம் எட்டாம் தேதி இதுக்கு என்ன அப்படின்னாக்க பெண்கள் தங்களுடைய கணவர்களுக்கு தீர்காயில் வேண்டதுக்காக பண்ணக்கூடிய கேதார கவுதி விரதம் வருது இதை தவிர சூரனை வதம் பண்ணின முருக பெருமான் சூரனை வதம் பண்ணின கந்த சஷ்டி ஆரம்பமாகிறது இதை தவிர அக்டோபர் மாதம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை கந்த சஷ்டியில் சூரசம்ஹாரம் அது சூரனை வதம் பண்ணக்கூடிய நாள் அது கந்த சஷ்டி ஆரம்ப நாள் ஐப்பசி பதிமூணாம் தேதி வருது இதில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த காலகட்டங்களில் க கிரகணம் வருது கிரகணம் அப்படின்னாக்க கேதுவோட சூரியன் இணையிறது துலாத்தில் கேதுவும் சூரியனும் இணையற நாள் கிரகணம் அவர் என்ன நட்சத்திரத்தில் இணையிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க சுவாதி நட்சத்திரத்தில் இணையிறாரு இந்த கிரகணம் அப்படின்றது நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு பொறுத்தளவுக்கு சற்றேறக்குழைய அஞ்சு நாற்பத்தஞ்சுலேருந்து ஆறு இருபது வரும் ஒரு ஒரு மணி நேரம் மட்டும்தான் வரும் இது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துமா அப்படின்னா பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது இருந்தாலும் நாங்கள் சொல்கிற இந்த கீழ்க்கண்ட நட்சத்திரக்காரங்க பரிகாரம் பண்ணிக்கிறது பரிகாரம் அப்படின்னாக்கா யாருக்கு பண்ணணும்னா ராகுவுக்கு பண்ணணும் கிரகணம் முடிஞ்ச பிறகு ராகுவுக்கு பண்ணணும் அந்த நட்சத்திரத்தை சொல்கிறேன் கொஞ்சம் விவரமாக கேட்டுங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க அடுத்தது விசாக நட்சத்திரத்துக்காரங்க அடுத்தது அந்த கிரகப்பயிற்சி அடைகிற சுவாதி நட்சத்திரத்துக்காரங்க இதை தவிர திருவாதிரை நட்சத்திரம் மற்றும் சதய நட்சத்திரக்காரங்க இந்த அஞ்சு நட்சத்திரக்காரங்களும் பரிகாரம் பண்ணிட்டாச்சு அப்படின்னாக்க அந்த சூரிய கிரகணத்தோட பாதிப்பு இருக்காது அப்படின்றத சொல்கிறோம் இதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பலன் பார்க்க போகிறோம் இப்போ காலபுருஷ தத்துவத்துப்படி பன்னெண்டாம் ராசியான மீன ராசியை பற்றி பார்க்க போகிறோம் மீனராசிக்கு அதிபதி அப்படின்றது பிரகஸ்பதியான குரு பகவான் அந்த பிரகஸ்பதியான குரு பகவான் தனித்து எப்பொழுதுமே அந்தனன் தனித்து இருக்கிறது சிறப்பாக அப்படின்னா ஒரு பக்கம் சிறப்பு இல்லை இன்னொரு பக்கம் சிறப்பு அதே போல் கேந்திர ஆதிபத்திய தோஷம் அப்படின்றது அதிகமாக உள்ளது குரு பகவானுக்கு அப்போ ராசியிலயே ராசிநாதன் இருக்கார் அப்போ ராசியிலேயே ராசிநாதன் இருக்கும்பொழுது சில மனக்குழப்பங்களையும் சில மன மனப்பதற்றையும் கொடுப்பார் ஆனால் முடிவு நல்லபடியாக இருக்குமா நல்லபடியாக இருக்கும் ஏன் அப்படின்னு சொன்னாக்க குருவை பொறுத்தளவுக்கு பிரகஸ்பதி அந்தனன் எக்காரணத்தை கொண்டும் தவறுதலான பாதைக்கு செல்லவே மாட்டார் தவறுதலாக போனாலும் உடனே தட்டி வா அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் அந்த பொறுத்த அளவுக்கு எந்த விதமான தர்ம அதர்ம காரியங்களுக்கும் போக மாட்டார் அப்போ இந்த காலகட்டங்கள் அப்படின்றது மீன ராசிக்கு ஐப்பசி மாதம் நல்லா இருக்கா நல்லா இருக்குன்னே சொல்லலாம் அடுத்தது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்துப்படி குரு நின்ற இடத்தோட பார்க்கின்ற இடங்களுக்கு பலம் அதிகம் அப்படிம்பாங்க இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க குருவுக்கு விசேஷ பார்வைகள் அப்படின்றது அஞ்சாம் பார்வை ஒம்போதாம் பார்வை அதே போல் சதசப்தம பார்வை அப்போ இந்த மூணு பார்வையும் எந்தெந்த இடத்துல உழுதோ அந்தந்த பாவங்களை பலப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ குருவுடைய அஞ்சாம் பார்வை விசேஷ பார்வை அப்படின்றது உங்களுடைய அதாகப்பட்டது மீனராசிக்கு அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடம்ன்றது கடகராசி கடகராசி அப்படின்றது இந்த இதுக்கு பொறுத்தளவுக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் இந்த பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை பிரகஸ்பதியான குரு பார்க்கும்பொழுது இதுவரை வம்சம் தடைப்பட்டவங்களுக்கு வம்சம் விருத்தியாகும் அதே போல் கடந்த ரெண்டு ஆண்டுகளாக சீன வைரஸினால குலதெய்வத்தை கண்டு தொடர முடியாதவங்களுக்கு குலதெய்வத்தை கண்டு தொடத்துக்கான வாய்ப்புகளை கொடுப்பாரா கண்டிப்பாக கொடுப்பார் அதே போல் பூர்வீக கோயில்களுக்கு போகிறதுக்கும் பூர்வீக கோயிலுக்கு உண்டான பிரார்த்தனைகளை நிறைவேற்றுறதுக்கும் இந்த ஐப்பசி மாதத்தில் பலன் கொடுப்பாரா பலன் கொடுப்பார் இதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவான் ராசியில் இருந்துட்டு ஏழாம் பார்வையாக கன்னியை பார்க்குறாரு நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்துப்படி ஏழாம் பாவம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு என்ன பாவம் அப்படின்னா நட்பு பாவம் அடுத்தது கலஸ்திர பாவம் அப்படின்றது அப்போ நட்பு பாவம் பாவம் ரெண்டுக்கும் வலு கூட்டக்கூடிய தன்மை உள்ளவர் இவங்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் நட்பு வட்டாரத்தில் மேலும் அந்த நட்பு கூடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நீண்ட காலமாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு திருமணம் கைகூடுறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதே போல் பிரகஸ்பதியான குரு பகவான் ஒம்போதாம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்குறாரு நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த அளவுக்கு மேற்கல்வி தகப்பன் ஸ்தானம் இது ரெண்டையும் பெரும்பாலும் குறிக்கிறது இந்த ஒம்போதாம் இடம் மேற்கல்வி அப்படின்ற பொறுத்தளவுக்கு பிஹெச்டின்ற ஆராய்ச்சி கல்வி ஐஐடி ஜேஇஇ நீட் இது எழுதியிருக்கிற குழந்தைகளுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அது மட்டும் இல்லை தான் விரும்பிய யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அதே போல் தான் விரும்பிய கோர்ஸ் கிடைக்கக்கூடிய காலகட்டங்களை இந்த பிரகஸ்பதியான குரு பகவான் கொடுப்பார் அதே போல் தகப்பன் மூலியமாக ராசியாதிபதி குரு ஒம்போதாம் இடமான தகப்பனை பார்க்குறாரு தகப்பன் ஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ தகப்பன் மூலியமாக இதுவரை லிட்டிகேஷன் இருந்த சொத்துக்கள் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகளையும் கொடுப்பாரு அப்போ இந்த காலகட்டங்கள் அப்படின்றது மீன ராசிக்காரங்களுக்கு நல்ல காலகட்டங்களாக நல்ல காலகட்டங்கள்லே சொல்லலாம் சரி இதை தவிர மெல்ல செல்லும் கிரகமான சனி பகவானின் பார்வை இந்த மீன ராசிக்கு என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களின் தருவார் அப்படின்றத நம்மளுடைய தென் சிறுவலூர் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க நம்ம ஐப்பசி மாத பலன்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் சுபகிருத்து வருஷத்தில் மீன ராசி அப்படின்றது வந்து பூரட்டாரி உத்தரட்டாதி ரேவதி அந்த பூரட்டாரி நால் நாலாம் பாதமும் உத்திரட்டாரி நாலு பாதம் ரேவதியினுடைய நாலு பாதம் சேர்ந்து ஒம்பது பாதங்களை கொண்ட பன்னெண்டாம் இடத்தினுடைய ராசி அது வந்து குருவனுடைய ஆட்சி வீடு மற்றொரு ஆட்சி வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மீன ராசி இப்போ பார்த்துருக்கலையானால் இப்போ வேகமாக செல்லக்கூடிய கிரகமான சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் சுக்ரன் இந்த அஞ்சு கிரகங்களும் வந்து வேகமாக செல்லக்கூடிய கிரகங்கள் இதை வைத்தே நம்ம வந்து மாச பலன்களை சொல்கிறோம் மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு சனி ராகு கேது இந்த நாலு கிரகங்களும் வந்து ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ரெண்டரை வருஷம் அப்படின்னு மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதிரியான விஷயங்கள் ஒன்றரை வருஷம் ரெண்டரை வருஷத்தில் மாறும்போது அந்த குரு பயிற்சி சனி பயிற்சி கேத்து பயிற்சி அந்த காலகட்டங்களில் அதற்குண்டான ஒரு பலன்களை சொல்லியிருப்போம் இப்போது வேகமாக செல்லக்கூடிய கிரகங்களுடைய பலன்களை பார்க்க போயினால் எட்டாம் இடத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஆட்சி பெற்ற சுக்ரன் கேது மற்றும் புதன் சப்தமாதிபதியும் எட்டாம் இடத்துல ஆறாம் அதிபதியும் எட்டாம் இடத்துல எட்டாம் அதிபதியும் ஆட்சி பெற்று எட்டாம் இடத்துல இதில் ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா இவர்கள் எல்லாம் கேதுவின் பிடியில் இருக்கிறதுனால கேதுவும் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் எந்த ஒரு உயிர் பிரச்சனையோ பிரச்சனைகளோ இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை ஏன்னால் பாம்பு கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேது வந்து மூணு ஆறு எட்டு பதினொன்று பன்னெண்டில் இருந்ததே ஆனால் அது வந்து அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய யோகத்தை செய்யும் அப்படின்றது தான் வந்து ஜோதிட விதி அந்த ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை செய்யும் அப்படின்றது ஜோதிட விதி அதே போல் வந்து இந்த பாம்பு கிரகங்கள் தான் இருக்கிறதுலேயே வலிமை உடையதாக இருக்குது அப்படின்னு வந்து கிரந்தங்கள் சொல்கிறது ஏன்னா சூரியன் இரு வெளிச்சத்தையே வந்து இந்த பாம்பு கிரகங்கள் மூடிடுறதுனால இந்த பாம்புகளுக்கு தான் அதிக வலிமைகள் உண்டு அப்படின்னு ஜோதிட கிரந்தங்கள் சொல்கிறது அப்படி வச்சு பார்க்கும்போது எட்டாம் இடத்தில் இரு ஆட்சி பெற்ற கிரகங்களும் ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்தில் நீச்சபங்க ராஜயோகம் அடைவதையும் ஏழாம் அதிபதியும் எட்டாம் இடத்தில் இருக்கிறதையும் இது எல்லாத்தையும் வந்து எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மொத்தமாகவே வந்து அவருடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துருவர் ஏன்னா இது வந்து வேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்றதுனால ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஒரு மாதம்தான் மேக்சிமம் அதுக்குள்ளேயும் வந்து எல்லாமே வந்து மாறி அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்களேன்னால் ரெண்டாம் இடத்துல ராகு இருக்குது அதனால் தனஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால சிறிது தனம் வந்து வருமானம் கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தனஸ்தானாதிபதி நாலாம் இடத்துல இருக்கிறதுனால பணத்தின் மூலியமாக பொருள் சேரும் அவ்வளோதான் அதே மாதிரி ஆறாம் இடம் எட்டாம் இடம்லாம் ஆட்சி பெற்று நல்லபடியாக ரொம்ப இதுவாக இருக்கிறதுனால சில கடன்கள் ஏறும் எட்டாம் இடத்தின் மூலியமாக திடீர் பண யோகம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் வந்து இந்த காலகட்டங்களில் மீன ராசிக்கு அளவு நல்லபடியாக இல்லைனாலும் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டிய கால நிச்சயமாக இருக்காங்க மிகவும் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியினுடைய பார்வை வந்து மூணு ஏழு பத்து பார்வை இருந்ததுனாலும் மூன்றாம் இடத்திற்காக ராசியை பார்ப்பதும் ஏழாம் இடத்தில் அஞ்சாம் இடத்தை பார்ப்பதும் பத்தாம் இடத்தில் பார்த்திருக்கலானா எட்டாம் இடத்தை பார்க்கறதுனாலையும் இந்த மாதிரியான பொசிஷன்ஸ் இருக்கிறதுனால பொறுமையாக இந்த காலகட்டத்தை காலகட்டத்தில் இருப்பது மிகவும் அவசியமாக இருக்கும் அதுவும் ரெண்டாம் இடத்துல வந்து ராகு இருக்கிறதுனால் பதட்டப்பட்டு வார்த்தைகளை விடாமல் இருப்பது மிகவும் அவசியம் ஆறு எட்டு சம்பந்தம் வர்றதுனால திடீரென்று வந்து வேலை நிமித்தமாக எங்கே வேலை செய்கிறீங்களோ அதன் நிமித்தமாக கண்காணாத தேசத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது நாட்டை விட்டு வெளியில் செல்லவோ திடீரென்று இது பண்ணக்கூடிய அதாவது ஊரை விட்டு வெளியில் போகக்கூடிய வாய்ப்புகளோ வரும் அடுத்தது இந்த மைனிங் கோல் பெட்ரோலியம் இந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஆயில் இந்த மாதிரி அதாவது அதாவது குரூட் ஆயில் அந்த மாதிரியான கருப்பு திரவங்களை வைத்து செய்ய வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய யோகமான காலமாக இருக்கும் அதே மாதிரி ஆனால் அதே மாதிரி ஆனால் பால் போன்ற திரவங்களை வைத்து வே வேலை செய் வியாபாரம் செய்பவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை இந்த காலகட்டத்தில் கொடுக்கும் மொத்தமாக பார்க்கும்பொழுது இந்த ஐப்பசி மாதம் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்காவிடிலும் ஓரளவு மீடியமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர இந்த செவ்வாயினுடைய பார்வையை பற்றி ஐயா சக்தி ஐயா சொல்லுவாங்க ஐயா ரொம்ப தெளிவாக விவரமாக சொல்லியிருக்கீங்க ஐயா நல்ல விளக்கமாக இருந்தது அப்புறம் இந்த ராசிக்காரங்களுக்கு ரெண்டுக்கும் ஒம்பதுக்கும் உடைய செவ்வாய் பகவான் நாலாம் இடத்துல போய் இருக்கார் அப்போது பூமிகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அந்த பூமி சம்பந்தமான வீட்டிலேயே போயிருக்கார் அது வந்து மிக சிறப்பு அந்த வீட்டுக்கு அதிபதியானவர் புதன் அவர் வந்து இந்த ராசிக்கு எட்டாம் இடத்துல எல்லாரும் கெட்டுப்போணுங்க அதாவது மூணாம் இடத்து அதிபதி மூணு ஆறு எட்டு பன்னெண்டு அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம வந்து மறைவிட ஸ்தானம்னு சொல்கிறோம் அப்போ குடைய சுக்கரன் ஆறுக்குடைய சுக்கரன் எட்டுக்குடைய சுக்கரன் மூணு எட்டுக்குடைய சுக்கரனும் எட்டாம் இடத்துல இருக்கார் ஆறுக்குடைய சூரியனும் வந்து எட்டாம் இடத்துல இருக்காரு அப்போது ஏழுக்குடையவர் மாத்திரம்தான் எட்டாம் இடத்துல போயிருக்கார் ஏழும் வந்து மீ இந்த இந்த ராசிக்காரர்களுக்கு புதனை வந்து அவ்வளோ பெருசாக சொல்கிறது கிடையாது ஏழுக்குடைய புதனை அப்போ அவரும் எட்டாம் இடத்துல போயிருக்கார் இப்போ இந்த எல்லா கிரகங்களுமே மறைஞ்சி போயிடுச்சு அப்போது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடு ராஜயோகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த அந்த விதத்தில் பார்க்குற போது எல்லா கிரகங்களுமே எட்டாம் இடத்துல மறைஞ்சதுனால ஐயா சொன்னது மாதிரியாக திடீர் பண வரவுகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பும் அதே சமயத்தில் கெட்டவர்களை கெட்டவனே பார்க்கறது அப்படின்னு சொல்கிறது மாதிரியா சனி பத்தாம் பறவையில் பார்க்கறதும் கெட்டவனை கெட் கெட்டவன் பார்க்கறது கெட்டிடும் ராஜயோகம்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ அந்த மாதிரி இதில் வந்து குரு பார்க்கவே இல்லை இவங்களை யாரையுமே அப்போ இந்த நேரத்தில் ஐயா சொன்னது மாதிரியான தன வரவுகள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் மிக மிக அதிகம் இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் உடைய சுபர் தான் அவர் நாலாம் இடத்துல போய் இருக்கிறதுனால ஸ்தானங்களில் வந்து இருக்க ஸ்தானமாக இருக்கிறதுனாலையும் அந்த தாய் தாய் கிரகங்களுக்கான தாயா தாயாருக்கு உண்டான உடல்நிலையில் தொந்தரவு கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அந்த தொந்தரவுகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை நீங்கள் வந்து தேடிக்கணும் அதுகளை மாத்திரம் பார்த்துக்கணும் தாயாரை நல்ல விதமாக பார்த்துக்கணும் ஒன்பதுக்குடையவன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் அவரே தான் அவர் நாலாம் இடத்தில் இருக்கார் அப்போ தகப்பனாரும் தாயாருக்கும் வந்து நீங்கள் வந்து பா அவங்களுக்கு உடல்நிலையில் சின்ன சின்ன தொல்லைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதுகளை பார்த்துக்கிறதுக்கு உண்டான வேலைகளை செய்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய நோயிலிருந்து காப்பாற்றிக்க முடியும் அவருடைய பார்வையில் வந்து அவர் எட் நாலாம் பார்வையாக மீனராசிக்கு ஏழாம் விட்டையும் அவருடைய ஏழாம் பார்வையாக த இன்னொரு கு குருவுடைய வீடு இன்னொரு வீடாகிய தனுசுவையும் பார்க்குறார் பத்தாம் வீட்டையும் எட்டாம் பார்வையில பதினொன்னையும் பார்க்குறார் அப்போ இந்த மூணு லாபாதிபதி ஆகியவர் பதினொன்றாம் இடத்தை பார்க்குறதும் சிறப்பு தான் ஆக எல்லா விதத்துலேயும் சிறப்பாக இருந்தாலும் சிறு சிறு குறைபாடுகள் இருக்கிறத நிவர்த்தி பண்ணிக்கினீங்கன்னா இந்த காலகட்டத்திலேயும் மேன்மை அடைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு இதை பற்றி மேலும் தெளிவாக நம்ம ஐயா சொல்லுவோம் ஐயா பற்றி சொல்லுங்கள் இப்போ நீங்கள் வந்து எல்லாத்தையும் சொன்னீங்க இந்த காலகட்டங்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள் சுபகாரியங்கள் எடுக்கிறத தவிர்க்கக்கூடிய நாட்கள் ஐப்பசி மாதத்தில் மீன ராசிக்காரங்க எந்தெந்த நாளை தவிர்த்துட்டு பாக்கி நாள் நல்ல முடிவு எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க ஐப்பசி வந்து இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த ரெண்டு நாள் மட்டும் நீங்கள் எடுக்கக்கூடிய சுபகாரியங்கள் சுப நாட்கள் சுபது தொடங்கணும் அப்படின்றத தவிர்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே நல்லா இருக்குமா எல்லாமே நல்லாயிருக்கும் மீனத்தை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்கள் இந்த ரெண்டு நாள் சந்திராஷ்டம நாட்கள் கோச்சார சந்திரன்லேருந்து சந்திரன் எட்டில் இருக்கிறதுனால மனோகாரனான சந்திரன் எட்டாம் இடத்துல மறையிறதுனால மன கிளேச்சமங்கள் ஏற்படும் மன கிளேச்சமும் அப்படின்னாக்க நம்ம எடுக்கிற முடிவு தப்பா ரைட்டா நம்ம எடுத்தால் ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா ஆரம்பத்திலேயே சந்தேகத்தோடு எந்த முடிவு எடுத்தாலும் அது சங்கடங்களை கொண்டு ஆழ்த்தும் அப்போ அதனால் இந்த ரெண்டு நாளும் தவிர்த்துட்டிங்கன்னா சரியாக இருக்கும் சரி இப்போ நாம் சொல்கிறது எல்லாமே முழுக்க முழுக்க ஐப்பசி மாதத்தில் கோல் சாரம் எந்தெந்த ராசியில் எந்தெந்த கோள்கள் இருந்து கொண்டு என்னென்ன நன்மைகள் சொல்லும் அப்படின்றது அதுலேயும் பார்த்தோம்னாக்க மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்களுக்கு தனித்தனியாக வச்சுக்கிட்டு தான் பலன் சொல்கிறோம் அப்போ இந்த பலன் ஒரு சில பேருக்கு சரியாக வருமா அப்படின்னா சரியாக வராது அப்போ சரியாக வராது காரணம் அந்த ஜாதகருக்கு நடக்கக்கூடிய தெசாவோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ சரியில்லை என்றால் அவர்களுக்கு அந்த தவறான காரியங்கள் நடக்கும் சரி தவறுலேருந்து எப்படி வெளியில் வரணும் சாமி அப்படின்னு சொன்னாக்க தவறுக்கு என்ன அப்படின்னாக்கா பிராய சித்தம் பரிகாரம் என்ன பரிகாரம் எளிமையான பரிகாரம் எந்த கோயிலை கண்டு தொழுதுகிட்டு வந்தோம்னாக்க வருகின்ற வினையும் வல்வினையும் போக்கக்கூடியது கந்தன்ற பேரை சொல்லும் பொழுது அதே போல் எந்த தெய்வத்தை மீனராசிக்காரங்க வணங்கினா வருகின்ற பிரச்சனையை விட்டு வெளியில் வர முடியுன்றத நம்ம ஐயா சக்தி சோமையாக சொல்லுவாங்க அதுக்கப்புறம் மீனராசிக்கு என்ன கன்க்ளூஷன்ன்றதை நம்ம தென்திருவள்ளுவர் சம்பத்தையங்காராகவும் சொல்லுவாங்க ஏ ரொம்ப நல்ல விவரமாக சொல்லியிருக்கீங்க ஐயா இருந்த இதில் வந்து ஜென்ம குருவாக இருக்கார் ஜென்ம குருவாக இருக்கிற காரணத்தினால அவருடைய பார்வையினுடைய பலங்கள்லாம் வந்து அஞ்சு ஒம்பது அதாவது ஒன்று அஞ்சு ஒம்பது பார்ப்பார் ஏழையும் பார்ப்பார் இப்போ இந்த பார்க்குற இடமெல்லாம் சிறப்பாக இருக்கும் இருந்தாலும் இருக்கிற இடம் அவ்வளவு சிறப்பாக இல்லை ஜென்மகுரு அப்படின்னு சொல்கிறது ஜென்மராமர் வனத்திலே அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த குரு சரியில்லாத காரணத்தினாலையும் இந்த காலகட்டங்களில் குரு திசை நடந்துகிட்ருக்கிறவங்களுக்கும் பெரிய சிறப்பாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து மிக குறைவு அதனால் வந்து குரு குருவோடைய ஸ்தலமாகிய குரு ஸ்தலங்களுக்கு போய் சென்று வழிபடுறது அல்லது உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற கோயில்களில் நவகிரகத்தில் இருக்கிற தட்சிணாமூர்த்தியை ந நவகிரத்தில் இருக்கிற குருவையும் இல்லைன்னா தஷ்ணாமூர்த்தியும் வழிபடுறது நல்லது அந்த தட்சிணாமூர்த்தியை வழிபடுறபோது அவருக்கு வந்து மஞ்சள் வஸ்திரம் அணிவிச்சு அர்ச்சனைகள் பண்ணி அதுக்கப்புறம் கொண்டக்கடலை மாலையோ அல்லது கொண்டக்கடலை சுண்டலாக ஆக்கிட்டு நிவேத்தியம் பண்ணுறதோ இதெல்லாம் பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய விளைவுகளில் இருந்து நன்மையை பெற முடியும் அப்படின்னு சொல்கிறோம் இது போக தான தர்மங்கள் உங்களால் முடிஞ்ச தான தர்மங்கள் ஏழை எளிய மக்களுக்கு செய்கிறது வந்து சால சிறந்ததாக இருக்கும் அதனால் வந்து உங்களுக்கு எந்த காலத்திலையும் கிரகங்களால் வரக்கூடிய விளைவுகளில் இருந்து உங்களை காப்பாற்றி கொடுப்பார் அதனால் தான தர்மங்கள் உங்களால் முடியும்னா கண்டிப்பாக செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது நன்மையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் மேன் மேன்கொண்டுள்ள விவரத்தை தென்சிறுவர் சம்பத் ஐயங்கார் அவர்கள் விவரமாக சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது ஒரு கன்க்ளூசிவ் பார்ட் அப்படின்னு போனால் மீனராசிக்கு ஐப்பசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேகமாக செல்லக்கூடிய கிரகங்களில் வந்து மூணு கிரகங்கள் அஞ்சு கிரகங்களில் மூணு கிரகங்கள் வந்து எட்டாம் இடத்துல இருக்குது ஆறு குண்டானவன் எட்டில் இருக்கான் எட்டு குண்டானவனும் இருந்து நீச்சபங்க ராஜயோகம் க இருக்குது ஏழாம் அதிபதியான புதனும் வந்து எட்டாம் இடத்துல இருக்கார் அதனால் வந்து ஒரு மிகப்பெரிய ஐயா சொன்னது மாதிரி அதாவது கெட்டவன் கெட்டில் கெட்டிடும் ராஜயோகம்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய தத்துவத்துக்கு ஏற்ப ஏற்பது போல திடீர் பண யோகங்கள் இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது பார்த்தீர்களே ஆனால் பதினொன்றாம் இடத்துல சனி இருக்கிறது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் நிச்சயமாக பண வரவு லாபஸ்தான் லாபம் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரெண்டாம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக பேசக்கூட்ட பேசணும் அது வந்து மிகவும் முக்கியம் அடுத்தது நாலாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறது அப்படின்றது ஆனால் நாலாம் இடத்து செவ்வாயை சுவர் யாரும் பார்க்காமல் இருக்கிறதுனால தாய்க்கு தாய்க்கு வந்து உடல்நிலையில் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் பார்த்தீர்களேனாலும் இந்த மீனராசிக்கு ஐப்பசி மாதம் சுமாரான மாதம் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த சக்தி ஜோதிட குழு விடைபெறுது நன்றி வணக்கம் கடவுளருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்